அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் இது. ஸோ ஆஃப்டர்நூன் லன்ச்லேருந்து நான் வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். லன்ச் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்துட்டு மட்டன் பிரியாணி பண்ணியிருந்தேன், உப்பு கறி ரெசிபி பண்ணியிருந்தேன், அண்ட் தென் கேரட் அல்வா பண்ணியிருந்தேன். ஸோ இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊட்டி கேரட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த கேரட் வந்து இந்த சீசனில் நல்லா கிடைக்கும். ஸோ அதை வச்சு வந்து ஸ்வீட் பண்ணால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த கேரட் அல்வா ரெசிபி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வரையும் சின்ன சின்ன அங்கே இங்கே இருந்த கிளிப்ஸ்லாம் இருக்கும். ஒரு பெயிண்டிங் ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கிளிப்பும் இந்த வீடியோவில் இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஊட்டி கேரட் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் கேரட்டில் கூட இந்த கேரட் அல்வா ரெசிபி பண்ணலாம். பட் ஊட்டி கேரட்டில் பண்ணும்போது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா சாப்பரில் போட்டு துருவிக்கிட்டு இருக்கேன். ஸோ டைம் சேவ் ஆகும் அப்படின்றதுக்காக. நீங்கள் வந்து நார்மல் ஒரு கிரேட்டரில் இருந்தாலையோ இல்லை உங்கள்கிட்டயே சாப்பர் இருந்தாலோ சாப்பரில் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு நல்லா ஹெவி பாட்டம் பேன் எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து நான் இப்போது அடுப்பு மேலே வச்சாச்சு. இப்போது இதில் வந்து நான் வந்து கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்வீட் எல்லாமே வந்துட்டு கீயில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்துட்டு ஹோம்மேட் கீ. அதில் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து கேஷ்யூலாம் முந்திரி பருப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். நான் முந்திரி பருப்பும் திராட்சையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதே நெய்யில் வந்துட்டு நம்ம துரி வச்சுருக்க இந்த கேரட்டை வந்து போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இது நல்லா சாட்டே பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு கப் அளவு நான் பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு இதை நல்லா குக் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாலில் நல்லா வெந்துருச்சு இதெல்லாம். ஸோ பால் சுத்தமாக இல்லை பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் அரைச்சி வச்சுருந்த பிஸ்தா பருப்போட பவுடரும் கொஞ்சமாக கோவாவும் சுகரும் ஆட் பண்ணி இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் சேர்த்தவொடனே நல்லா இலகி கொடுக்கும். ஸ்வீட்ஸ் எல்லாமே அப்படி தான். சுகர் சேர்த்தவொடனே கொஞ்சம் தண்ணி வர்ற மாதிரி இருக்கும். அண்ட் தென் நம்ம கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுட்டு நம்ம அதை வந்துட்டு கிளறி விட என்ன ஆகுனா அல்வா பதத்துக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு உப்பு கறி பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய்லாம் சூடானதுக்கப்புறம் இதில் வந்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு குண்டு மிளகாய் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது கூட வந்துட்டு ஒரு கையளவு, அதாவது ஒரு 10-12 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் வந்துட்டு நல்லா உரித்து ஒரு கப் அளவு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு அதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். கூட வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஒரு கொத்து கழுவி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு ஒரு தக்காளி எடுத்து நான் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி கொஞ்சம் நல்லா மசிய வதங்கட்டும். அது வரையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ ஓரளவு தக்காளியெல்லாம் நல்லா மசிய வதங்கிருச்சு. இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மட்டனை உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
மீன்வைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு கேரட் அல்வா நல்லா ஓரளவுக்கு அல்வா பதம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி பருப்பு திராட்சை, ஸோ அதையும் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ண போகிறேன். கேரட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கார்னிஷிங்காக வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்துடலாம் இந்த மட்டனில். நான் எந்த மசாலாவும் சேர்க்கலை. உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் அவ்வளவு தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு இதுக்கு தேவையான இந்த மட்டனுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம வந்து மூடி போட்டு விசில் போட்டு நம்ம விட போகிறோம். குக்கரில் வேக விட போகிறோம். இந்த உப்பு கறி ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம். இஞ்சி பூண்டு அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. ஸோ குயிக்காக செய்யக்கூடிய ஒரு டேஸ்டியான ஒரு மட்டன் டிஷ் இது. ஸோ இது வந்து பக்ரீத் டைம்லலாம் அதிகமாக பண்ணுவோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் நீங்கள் பீஃபில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் வாயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சூப்பராக மட்டன் பிரியாணியும் ரெடி பண்ணிட்டேன். கேரட் அல்வா அந்த உப்பு கறி ரெடி பண்ணுறேன் அதே டைம்லேயே. அந்த உப்பு கறியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, அதை நல்லா நான் வந்துட்டு அடுப்பில் விட்டுட்டு அதை நல்லா சுண்டிருச்சு. சூப்பராக கொத்தமல்லி போட்டு இறக்கியாச்சு. உப்பு கறியும் ரெடி ஆகிடுச்சு, கேரட் அல்வாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு மேடு வருவாங்க, அவங்களுக்கு லஞ்ச் கொடுத்துட்டு நாங்கள் வந்து லஞ்ச் சாப்பிட வேண்டியது தான் வேலை. சூப்பராக ரைத்தா, உப்பு கறி, அண்ட் தென் கேரட் அல்வா, ஆம்பூர் மட்டன் பிரியாணியோட அன்னைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஃப்ரைடே எப்பவுமே ஸ்பெஷலாக தான் இருக்கும். பஹாரா கரிசால்னா, பஹாரா தால்ச்சா அப்படின்னா பிரியாணிலேயே வந்துட்டு ஏதாவது ஒரு மந்தி பிரியாணியோ இல்லை ஆம்பூர் பிரியாணியோ ஏதாவது ஒரு பிரியாணி அந்த மாதிரி பண்ணுவோம். ஃப்ரைடே எப்பயுமே ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ ஆம்பூர் பிரியாணி ரெசிபி வந்து நான் இன்க்ளூட் பண்ணலை. ரெசிபி வந்து வேணும் அப்படின்னா நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனும் நான் ஐகார்டில் அப்படின்ற சாரி லிங்க்கும் நான் வந்துட்டு ஐகார்டில் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் ஈவினிங் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு திருப்பியும் கிச்சனுக்குள்ளே வந்தால் பயங்கர பசி. என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொரி இருந்தது. ஸோ கூட வந்துட்டு நான் உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு வந்து வேக போட்டு எடுத்துக்கிட்டேன். பாயில்டு சன்னாவும் இருந்துச்சு ஃப்ரிட்ஜில். ஸோ ஒரு மசாலா பொரி மாதிரி பண்ணலாம், ஒரு சாட் ஐட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு ஒரு ஹாஃப் ஆனியன், ஹாஃப் டொமேட்டோ, அண்ட் தென் குக்கும்பர் ஒரு ஹாஃப் கட் பண்ணி போட்டிருக்கேன். கூட வந்து பார்த்திங்கன்னா பாயில் பண்ண சன்னா, பாயில் பண்ண உருளைக்கிழங்கும் போட்டிருக்கேன். இது வந்துட்டு இமிலி சட்னி, அண்ட் தென் க்ரீன் சட்னி, டொமேட்டோ கெச்சப், கூட வந்து கொஞ்சம் சில்லி பவுடர், சாட் பவுடர், சாட் மசாலா, கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டுட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் ரொம்ப கம்மியாக போடணும். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பொரி வந்து கொஞ்சம் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் வந்துட்டு ஒரு பேனில் போட்டு ரோஸ்ட் பண்ணி நல்லா கிறிஸ்பியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து அப்படியே சூப்பராக சிம்பிளாக ஒரு சாட் ஐட்டம் வந்துட்டு சட்டுன்னு பண்ணி சாப்பிட்டோம். சூடாக ஒரு கப் காஃபியோட.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருந்தோம். நௌரின் ஏதாவது பண்ணலாம், ஏதாவது கிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரி ஓகே, ரொம்ப நாளாக இதை நான் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரைடே ஈவினிங் பண்ணேன். ஸோ ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன், அதில் ஏற்கனவே கொஞ்சம் பெயிண்ட் பண்ணேன், அது வந்து சரி வரலை. சரி டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நமக்கு டைம் கிடைக்கும் போது பண்ணலான்ட்டு. ஸோ இன்றைக்கி தான் அந்த டைம் வந்திருக்கு போல். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கார்ட்போர்ட் ஃபுல்லாக நான் வந்துட்டு பிளாக் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். இப்போ நான் டைனிங் டேபிளில் தான் இதை பண்ணேன். கீழே வந்துட்டு ஒரு வேஸ்ட் கிளாத் போட்டிருக்கேன், போட்டுட்டு ஃபுல்லாக நான் வந்துட்டு பிளாக் கலரில் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்க போகிறேன். இது வந்து நௌரின் தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால், நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் அவளுக்கு கோவமும் வந்துருச்சு, நான் அவளை பண்ண விடலை அப்படின்றதுனால. அவள் சின்னதாக ஒரு கார்ட்போர்டு எடுத்து அவள் வந்து அவளோட ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருந்தா சைடில். எனக்கு இந்த மாதிரி ஒரு டிஐஓ வந்துட்டு ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி மாட்டணும் அப்படின்னும் போது பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன் நான். அதில் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் வந்துட்டாலுமே ஃபுல் பெயிண்டிங்குமே வீணாக போயிடும். ஸோ நம்ம போடுற எஃபெக்ட் வந்து அது வந்து ரொம்பவே நல்லா தெரியலைன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு அவளை நான் பண்ணவே விடலை, சும்மா ஸ்ப்ரே பெயிண்ட் மட்டும் பண்ணிவிட்டு போயிட்டா. அதுக்கு ரொம்ப கோவமாக இருந்தாவ. அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து தனியாக ஒரு கார்ட்போர்டு கொடுத்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் அவள் வேலையை பார்த்துட்டு போயிட்டா. இது நல்லா காயட்டும், இது ஒரு ஒன் ஹவர்லேருந்து ஆஃப் அன் ஹவர் வரையும் ஆகும் காயறதுக்கு. இப்போ நான் ஒரு பென்சிலை எடுத்துகிட்டு, இது வந்து தெரியாது, நான் ட்ரா பண்ணது தெரியாது, பட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரா பண்ணிக்கிறேன் மேலே. ஸோ ட்ரா பண்ணிவிட்டு ஒரு மவுண்டெயின் மாதிரி நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ அதனால் அதை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேன்வாஷ் பெயிண்ட் வந்து நிறையா பெயிண்ட் கிடைக்குது. அதில் வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து இந்த மெட்டாலிக் பெயிண்ட் எடுத்திருந்தேன், கோல்டு சில்வர் மெட்டாலிக் அந்த செம்பு கலர் சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த மாதிரி சில்வர் கலர் அதெல்லாம் வந்து நான் எடுத்திருந்தேன். ஒரு பேங்கிள் வச்சு ரவுண்ட் போட்டுட்டு ஒரு மூன் வந்து ஒரு கோல்டன் கலரில் எஃபெக்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மூன் மேலே வரைஞ்சாச்சு. சிம்பிள், ஒரு சின்ன குழந்தை கூட இந்த ட்ராயிங் பண்ணிடும். ஸோ அந்த அளவுக்கு தான் நான் வந்து ட்ராயிங் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து பெயிண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பிரிண்டர்ஸ்லாம் பார்த்து ட்ரிக்ஸ்லாம் பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அதிலிருந்து காப்பி அடித்தது தான் இதுவும். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர் கொடுத்துருக்கேன், அண்ட் தென் அதுக்கு மேலே ஒரு கலர், அதுக்கு மேலே ஒரு கலர் கொடுத்துட்டு நான் அதை அப்படியே மர்ஜ் பண்ணி விட்டுட்டேன். அப்போ வந்துட்டு நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ வந்துட்டு நான் வந்து ட்ரீ வந்து வரைய ஆரம்பிச்சிருக்கேன். ட்ரீலேயும் வந்து நான் கலர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி தான் நான் கொடுத்தேன், அண்ட் தென் பிளாக் கலரில் வந்து அங்கங்கே கொஞ்சம் அவுட்லைன் கொடுத்தேன். கொடுத்துட்டு கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி பிளாண்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அண்ட் தென் அப்புறம் கொஞ்சம் ஹவுஸ் அது இது அப்படின்னு கொடுத்துருந்தேன். அண்ட் தென் ஸ்டார்ஸ்க்காக நான் என்ன பண்ணேன்னா, ப்ரஷில் வந்துட்டு சில்வர் கலர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி பண்ணேன். ஸோ சூப்பராக வந்துட்டு ஸ்டார்ஸ் வந்து நமக்கு வந்துருச்சு. அவ்வளோதான், ஒரு சின்ன ஹவுஸ் வரைஞ்சிட்டு நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். வால்லையும் வந்துட்டு ஹேங் பண்ணியாச்சு. எப்படி இருக்குது இந்த பெயிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். சிம்பிளாக தான் பண்ணேன், ரொம்ப ஒன்றும் எஃபெக்ட் போட்டு அப்படிலாம் எதுவும் நான் பண்ணலை, ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணேன். டக்குன்னு சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்றதுக்காக பண்ணேன். அப்புறம் அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சேம் பிரியாணி,
உப்பு கறி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதே வச்சு தான் அன்றைக்கி நைட் டின்னர் போயிடுச்சு. ஸோ இப்படி தான் அந்த ஃப்ரைடே எனக்கு போச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ, இதில் இருக்க ரெசிபி எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலுக்கு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அப்படி இல்லைன்னா வ்ளாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பை, டேக் கேர், அஸ்ஸலாமு அலைக்கும்.